அரசமரம் பிள்ளையார் கோயிலில் தான் தன்னுடைய முதல் கச்சேரியை நடத்தி அதன் மூலமாக பிரபலமாகி சினிமா துறை மற்ற துறையெல்லாம் அவர் பிரபலமானார். அதே மாதிரி பல சினிமா பின்னணி பாடகர்களுக்கு இந்த அரசமரம் பிள்ளையார் கோயில் முக ஒரு ஆலயம், இது வந்து இந்த ஆலயம் வந்து மிக பிரசித்தி பெற்ற குருகுலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. எனவே இங்கிருந்து இந்த பகுதி அதிகமாக வாழ்கிற சௌராஷ்டிரா பெருமக்கள் பெருந்தரலாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சௌராஷ்டிரா மக்கள் என்றைக்கும் புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் துணையாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்கிற இந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு தொடங்கி வைக்கிறோம். படிப்படியாக எல்லா வார்டுகளிலும் இது போன்ற அழைப்புகள் வழங்கப்படும். அந்தந்த பகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் இருக்கிற மகளிர்களை கொடுத்து வீடு வீடுக்கு சென்று இந்த மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்க இருக்கிறோம். எங்கள் மாநாட்டோடு யார், எங்கள் மாநாட்டுடைய கதாநாயகனே அண்ணன் எடப்பாடி கழக பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்துடைய நம்பிக்கை நட்சத்திரம் முதலமைச்சர் தான். நான் ஒரு தொடக்கத்துக்காக சொன்னேன், அது சொன்னேன் இந்த மாதிரிண்டு. அந்த மாதிரி என்னென்னா எங்களுடைய புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவர் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாம் சக்தியும். புரட்சித் தலைவர் அம்மா வந்த பிறகு புரட்சித் தலைவர் அம்மா தான் எல்லா சக்தியும் அவங்க தான். ஆக்கலும் அழித்தலும் அவருக்கே உரியது. அதே மாதிரி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையேற்றிருக்கின்ற ஏழைகளின் நம்பிக்கை நட்சத்திரம், விவசாயிகளின் தோழன், காவேரி காப்பாளன் என்று போற்றக்கூடிய உலக பெருங்குடியிலிருந்து இந்த இயக்கத்துக்கு தலைமையேற்றிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் தான் இன்றைக்கு அனைத்துமாக அவர் தான் எல்லாமாகவும் இந்த இயக்கத்தில் தலைமையேற்றிருக்கிறார். அவருடைய வழியில் இந்த இயக்கம் பேரு நடைபெற இருக்கிறது. மாநாட்டு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. ஏங்க அதை ஐயா 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 நீங்கள் அதெல்லாம் விடுங்க, நீங்கள் அது அதை விடுங்க, நீங்கள் அதை விடுங்க. இதை மாநாட்டை பற்றி கேட்குறீங்களா? மாநாட்டை பற்றி விவரம் இருந்தால் கேளுங்க. மாநாட்டு பந்தலே வந்து மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு. இருக்கையிலே வந்து 125,000, முதல்ல வந்து 40,000, 50,000, 60,000, இப்போ 125,000 இருக்கைகள் போடணும் அப்படின்னு எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிட்டார். 125,000 இருக்கைகள் அமைகிற ஒரு மாநாடு எது என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொன் விழா, வரலாற்று சிறப்புமிக்க பொன் விழா மாநாடு. இந்த மாநாட்டில் அனைத்து வருகிற அனைவருக்குமே உணவு கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கணும், எந்த விதமான அவங்களுக்கு எந்த விதமான மன உளைச்சலும் வந்துடக்கூடாது என்பதில் கழக பொதுச் செயலாளர் இருக்கிறார். அதனால் எல்லா வசதியும் செய்வோம். அதே மாதிரி டிஜிட்டல் முறையில் மாநாடு பந்தல்லாம் அமைய இருக்கிறது. கண்காட்சிகள் கழகத்துடைய வரலாறு 72 இயக்கம் பெற்றிருக்க சிறப்புமிகு வெற்றிகள், செய்தி இருக்கிற சாதனைகள், திட்டங்கள்லாம் அங்கே கண்காட்சியாக வைக்கப்பட இருக்கிறது. இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் புதுமையாக இருக்கும். காலையிலிருந்து மாலை வரைக்குமே கலை நிகழ்ச்சி, அதே மாதிரி கருத்தரங்கு, இசை நிகழ்ச்சி அனைத்தும் நடக்கிறது. நம்ம மதுரை முத்துவினுடைய நகைச்சுவை நிகழ்ச்சி இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய புதுக்கோட்டை செந்தில் ராஜலட்சுமி நிகழ்ச்சியுடைய கிராமிய பாடல்கள் நிகழ்ச்சியும் நட இருக்கிறது. அப்புறம் கவியரங்கம் எல்லாமே இருக்குது. அப்புறம் இறுதியாக முத்தாய்ப்பாக கழக பொதுச் செயலாளர் உரை நிகழ்த்தி இருக்கிறார். ஏங்க நான் சொல்கிறத நீ மாநாட்டை பற்றி ஏன் கேட்குறீங்க? சரி சரி போ போலாமா. என்ன யார் இருக்கிறார் என்பது அவருக்கே அவருக்கு மனசாட்சியே தரும். மனசாட்சி அவர் மனசாட்சிக்கு தெரியும் எது என்பது தெரியும். மாநாடு வெற்றி பெறும். இந்த மாநாட்டுக்கு பிறகு திமுக என்ற சக்தியை அழிக்கிற சக்தியாக இந்த மாநாடு உருவெடுக்கும். அதில் மாற்றம் இல்லை. நிச்சயமாக இந்த மாநாடு திமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கி கொடுக்கும். சரி.